ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிலதாஸ் கார்டன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே அழகான, உங்களில் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட பேர் இங்க் ஸ்பாட். இந்த ரோஜா செடியை நர்சரிகளில் எப்படி பார்த்து வாங்கிறது, இந்த செடியை நான் எந்த நர்சரியில் வாங்கினேன், இதை எப்படி பாட் பண்ணணும், இதுக்கான மண் கலவை, எந்த மாதிரியான ஃபீட் கொடுக்கணும், இதில் என்ன பிரச்சனைகள்லாம் வரும், அதை எப்படி நம்ம சரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். நான் இந்த செடியை ரம்யா நர்சரி, விழுப்புரமில் இருக்க அந்த நர்சரி, அங்கே தான் வாங்கினேன். அந்த நர்சரி பார்த்திங்கன்னா விழுப்புரம்லேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்குது. ஒரு 6 இன்ச் பாட்டில் வச்சுருந்தாங்க. ரொம்பவே குட்டி செடியாக தான் இருந்துச்சு, ஒரே ஒரு பூ தான் இருந்துச்சு. ஆனால் கலர் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் வாசனை, பொதுவாகவே ரோஜாக்களில் வாசனை இருக்க ரோஜா பூனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் அவ்வளோ வாசனை வரும், ஸோ அதனாலே இந்த செடியை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் அப்போ இது இங்க் ஸ்பாட்னு எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு பிளாக் ரோஸ் வெரைட்டி போல் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்தேன். இதை நர்சரிகளில் எப்படி பார்த்து வாங்கலான்னா, இது ஒரே பூவாக தான் பூக்கும், கொத்து கொத்தாக பூக்காது. இது ஹச்டி வெரைட்டி தான். இந்த கலர் வச்சும் இந்த வாசனையை வச்சுமே ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நல்ல டார்க் ரெட்டில் பிளாக் கலர் கலந்த மாதிரி இருக்கும், அதாவது பிளாக் ஃபுல் பிளாக்கும் இருக்காது, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ரெட்டில் பிளாக் ஸ்பாட் ஸ்பாட்டாக இருக்கும். இதை வச்சே கண்டுபிடிச்சலாம். அந்த மாதிரி வாசனை, நல்ல வாசனை வரும். இதோட தளிர்களும் பார்த்திங்கன்னா நல்ல செவசெவன் இருக்கும். நல்ல கிளைமேட் இருக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல பிளாக் கலராக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெல்வெட் ஷேடில் இருக்கும், அந்த பெட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெல்வெட்டியாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ரோஸ் இருக்குது, அதுவும் வாசனை வரும், ஆனால் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக பிளாக்காக இருக்க மாதிரி இருக்கும். இதில் பிளாக் ஸ்பாட் ஸ்பாட்டாக இருக்கும், ஆனால் இதை விட அந்த பூ கொஞ்சம் குட்டியாக இருக்கும். இது மீடியம் சைஸ் தான், ஹச்டி வெரைட்டினாவே பெருசாக இருக்கும், ஆனால் இது பார்த்திங்கன்னா பூ கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் இருக்கும், ரொம்ப பெருசாக பூக்காது. அதே மாதிரி நியூ பிளாக் டிலைட்னு ஒரு ரோஸ் இருக்குது, அதுவும் பார்க்க கொஞ்சம் இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதை விட பூ சின்னதாக இருக்கும். அதோட பெட்டல்ஸில் ரிவர்ஸில் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். இதோட பெட்டல்ஸ் வந்து உள்ளேயும் வெளியும் பார்த்திங்கன்னா ஒரே கலர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதில் வாசனை வராது. இதில் நல்லாவே வாசனை வரும். இந்த கலரை வச்சும் வாசனையை வச்சுமே இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மண்கலவை பார்த்திங்கன்னா செம்மண், தொழுவுரம், மணல் இருந்துச்சுன்னா மணல் போட்டுக்குங்க, மணல் இல்லை அப்படின்னா எம்சாண்ட் போட்டுக்குங்க. நான் இப்போ வைக்கிற செடிகளில் எல்லாமே எம்சாண்ட் தான் போட்டு வைக்கிறேன், ஏன்னா மணல் கிடைக்காதனால எம்சாண்ட் போட்டு வச்சாலும் நல்லாவே வளருது. உங்கள்கிட்ட வெர்மி கம்போஸ்ட், கிச்சன் கம்போஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். செடி நடும்போது கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கு போட்டு நடுங்க, வேரழுகள் மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கும். இதே நீங்கள் கிரவுண்டில் வைக்கிறீங்கன்னா நார்மலாக நம்ம பள்ளம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கு போட்டு நட்டு விட்டுடலாம். இதுக்கு ஃபீடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக கொடுக்கறது தான், மாதத்துக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா தொழுவுரம் கொடுத்துருங்க, 15 நாளைக்கு ஒரு டைம் டிஏபி, 15 நாளைக்கு ஒரு டைம் புண்ணாக்கு கரைசல் கொடுங்க. இது மூணும் பார்த்திங்கன்னா மெயின் கண்டிப்பாக கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் பார்த்திங்கன்னா வெர்மி கம்போஸ்ட், கிச்சன் கம்போஸ்ட் உங்கள்கிட்ட எது இருக்கோ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விடலாம், செடி இன்னமும் கூட ஹெல்த்தியாக இருக்கும். இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம கிளைமேட்டுக்கு நல்லாவே வளரும், நல்ல வெயில் தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி தான் இது. நான் 1 இயராக பார்த்திங்கன்னா ஓப்பன் டெரஸில் தான் வச்சுருந்தேன் பாட்டில், அதுக்கப்புறம் தான் இப்போ கிரவுண்டில் வச்சு 2 வருஷம் பக்கம் ஆக போகுது. நல்லாவே வளருது பாருங்கள், செடி எவ்வளோ புஷியாக வளருதுன்னு சொல்லிட்டு. இது ஹச்டி வெரைட்டி தான், ஆனால் ரொம்ப உயரமாக போகாது, கொஞ்சம் புஷியாக தான் வளர்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு கிளையில் பார்த்திங்கன்னா ஒரு பூ அந்த மாதிரி தான் பூக்கும், ஹச்டினாவே கொத்தாக பூக்காது, சிங்கிளாக தானே பூக்கும், அந்த மாதிரி தான். பூ சைஸும் மீடியம் சைஸ் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல கிளைமேட் இருக்கக்குள்ளே தான் நல்ல டார்க்காக அந்த வெல்வெட் டிஷர்ட் பிளாக்காக வரும். ரொம்ப வெயில் டைமில் பூத்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரெட் கலரில் அங்கங்கே பிளாக் ஸ்பாட் இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இந்த செடிக்கு பூச்சி தக்குதல் பார்த்திங்கன்னா ட்ரிப்ஸ் கூட வெயில் டைமில் கம்மியாக தான் வரும். இதில் ஸ்கேல் தான், செதில் பூச்சி தான் ஜாஸ்தி இருக்கும். இந்த ஸ்டெம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பட்டப்பட்டையாக செதில் பூச்சி தான் இருக்கும். செதில் பூச்சிக்கு பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நீம் ஆயில் இருந்துச்சுன்னா நீம் ஆயில் தண்ணியில் கலந்துட்டு அதை வந்து ப்ரஷில் தொட்டு தொட்டு தேய்ச்சி எடுத்துடலாம். அப்படி இல்லைனா கூட வெறும் தண்ணி கூட வச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு 3-4 டைம் அந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்ச்சி தேய்ச்சி எடுத்திங்கனாவே போயிடும். ரொம்ப பார்த்து கவனமாக எடுக்கணும், ஏன்னா இந்த தண்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வெறும் முள்ளாகவே தான் இருக்கும், குட்டி 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 முள்ளாக இருக்கும் இதில். அதே மாதிரி என்கிட்ட நிறைய பேர் இந்த செடியை வந்து ஏர்லேயரிங் பண்ணி கொடுங்க, எனக்கு எந்த நர்சரியிலுமே இந்த செடி கிடைக்க மாட்டேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நானும் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஃபஸ்ட் டைம் ஒரு 2 டைம் போடக்குள்ளே என்னாச்சுன்னா, எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குது பல்லு, அவன் பார்த்திங்கன்னா அந்த கிளையே கடித்து எடுத்துகிட்டு போயிட்டான். நிறைய டைம், ஒரு 5-6 டைம் ட்ரை பண்ணியிருப்பேன் ஏர்லேயரிங், அந்த மாதிரி கட்டிங்ஸும் ட்ரை பண்ணேன், எனக்கு இந்த செடியில் சக்ஸஸே ஆகவே இல்லை. இவ்வளோ புஷியாக இருந்த செடியில் லேயரிங் போடுறேன் போடுறேன்னு சொல்லி அந்த செடியை ஒன்றுமே இல்லாமல் 2 குச்சிக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டேன்.
ஸோ இனிமேல் இந்த செடியை கொஞ்சம் நல்லா வளர்த்து எடுக்கணும். இந்த அளவுக்கு புஷியாக இருந்த செடியை எப்படி கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க. ரொம்பவே குட்டியாயிடுச்சு செடி. லேயரிங் போடுறேன், கட்டிங்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த செடியை நல்லா வளர்த்து கொண்டு வரணும். இப்போதைக்கு இந்த செடி இப்படி தான் இருக்குது என்னோடய கார்டனில். ஸோ இப்போ தான் நியூ க்ரோத்லாம் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபீடெல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் நல்லா வந்துடும். நெக்ஸ்ட் மந்த் ஒரு ஷார்ட்ஸ் பூத்துச்சு அப்படின்னா போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.